ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, NS160 அவ்வளோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த போகிற வீடியோ நெக்ஸ்ட் வந்துனே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இதுனா NS160 ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்டே ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி அடிக்குது. ஸோ நான் செக் பண்ணேன். சரி, நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது பேட்டரி ப்ராப்ளம் தான் வந்திருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து நம்ம வீட்லேயே கூட இதை சேஞ்ச் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ரிஸ்க்கான இதெல்லாம் கிடையாது. நான் யூடியூப் ஏன்னா இது நெஞ்சு போனால் ஒன்றும் இல்லைங்க. டென்னிஸ் பண்ண இருந்துச்சுன்னா போதும். டென்னிஸ் பண்ணுற ஸ்கூல் இருந்துக்கலாம். நம்மளே கூட கழட்டிடலாம். டூல் பாக்ஸ்லேயே வந்து வண்டிலேயே டூல் கிட்லேயே வந்து நம்மளுக்கு டென்னிஸ் பண்ணுறதுலாம் கிடைச்சிது. இது வீடியோ போடலாமா வேணாமா நான் யூஸ் பண்ணி தான் இருந்தேன். ஸோ என்னத்துக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சரி போடுறதா வேணாமான் யூஸ் பண்ணுறது. அதாவது வந்து என்ன சொல்கிறது, சரி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்பில் இதை பற்றி என்ன ப்ராப்ளம் எதுனா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதை பற்றி எதுவும் அவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக யாரோ வீடியோ போடல. பெரிய ப்ராப்ளமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வீட்டிலேயே இருந்தபடியே மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்பானர் எடுத்துகிட்டு டூல் கிட்லேயும் வந்து அதை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் பேட்டரி. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் லாங் ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்றதுனால நான் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரில் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கழட்டிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டியாச்சு. நம்ம வந்து பேட்டரி வெளியே எடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பேட்டரி ஃபஸ்ட்டு நான் சார்ஜு போடுறேன். சார்ஜு போட்டுட்டு திரும்பி ஃபிட் பண்ணுவேன். அப்போது செல்ஃப் எடுத்துச்சுன்னா ஓகே எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா புதுசு வாங்குறேன். அதாவது இதில் டேட்டு கொடுத்துருப்பாங்க எந்த இயருமா இதாக இருக்குன்னு. ஸோ இங்கே இருக்குது டேட் என்ன இருக்குன்னா 4/9/2019 இருக்குது. ஸோ வந்து இது நான் வந்து சார்ஜு போடுறேன். சார்ஜு போட்டுட்டு அப்புறமா நான் வந்து பார்க்குறாங்க. அப்படி இல்லைனா நான் வந்து புது பேட்டரி வாங்கிட்டு ஃபிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். Many hours later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய பேட்டரி சார்ஜ் போட்டு பார்த்தேன். சார்ஜ் போட்டு திரும்பி ஃபிட் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ திரும்பி நான் அந்த வீடியோ எடுத்து போகிறது வீடியோ லென்த்தாக போவோம். அதனால் வேணான்ட்டு புது பேட்டரி வேணுன்ட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரான் கம்பெனி. இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1500. நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 1300 கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் நம்பர் தரேன், வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி நம்ம எடுத்துகிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் எடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்ட் வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா புது பேட்டரி போட்டிருக்கோம். புது பேட்டரி போட்டு ஒரே செல்ஃபில் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது பெரிய விஷயம்லாம் தெரியாது. ஸோ வந்து வேறு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இதுதான் செல்ஃப் ஸ்டார்டிங். இப்போ நான் 3 மினிட் இன்ஸ்டால் பண்ணி வாங்கிறேன். ஒரே செல்ஃபில் சொல்லிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசாக இது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி தான், புது பேட்டரி வாங்கி போட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். இதெல்லாம் போட்டுட்டு ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து திரும்பி இதே ஃபிட் பண்ணிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே செல்ஃபில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.